ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோடய ராட்ச்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி பக்தியுடன் ராட்சில் இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில ஆக்சுவலாக நம்மளோட ஆற்று நிலப்படி அதாவது உள்ளே நுழையிற அந்த வாசல்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே நின்றுண்டு எந்த பொருட்களையும் நம்ம வந்து பரிமாறக்கூடாது அதாவது நீ எனக்கு ஒன்று கொடு நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் இல்லை நம்ம ஆற்று வாசலை நின்று மற்ற வாழ்க்கை பணம் கொடுக்கறது இல்லை ஏதாவது பொருட்கள் கொடுக்கறது அந்த மாதிரி வாக்கிட்டே இந்த வாங்கறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டோட நிலப்படியில் நின்றுண்டு எந்த பொருளையும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது நம்மளோட பிரிவாக சொல்லும் பொழுது என்னத்துக்கு என்னத்துக்கு நம்ம மனசு வந்து அழைப்பாயும் ஆனால் அதோட அர்த்தம் தெரியாமல் சில பேர் நிற்போம் சில பேருக்கு அர்த்தம் பிரிவாக சொல்லியிருப்பா ஸோ நான் தெரியாத வாழ்க்கை இந்த பதிவு போடுறேன் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலப்படியில் நம்மளோட மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதாவது நிலப்படியில் பலர் நம்மளோட மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமாக தான் நம்ம கருதுகிறோம் ஸோ குடும்ப ரகசியம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வாசப்படிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனவே நம்ம வந்து நம்மளோட வாசப்படியில் நின்றுண்டு எந்த ஒரு பொருளையும் கொடுக்கறதோ வாங்குறதோ நம்மளோட அதிர்ஷ்டத்தை நம்மளே வெளியில் அனுப்பிடுறதா அர்த்தம் எஸ்பெஷலி நம்ம ஆற்றுல வந்து யாரான ஏதாவது பொருள் கேட்குறா யாருக்கா நீங்கள் கொடுக்குற இல்லைனா ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கணும் அந்த நிலப்படியில் வாசப்படியில் நின்றுண்டு நம்ம கொடுக்கவே கூடாது அது நம்மளோட ஆற்று அதிர்ஷ்டத்தை நம்மளே அனுப்பி வச்சுட்றதா அர்த்தம் எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் தயிர் சில பேர் கேட்பாங்க பால் வெண்ணெய் உப்பு புளி ஏதாவது பணம் காசு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த பொருளை வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல செல்வம் தங்காது இந்த பொருள்களோட தாய் மகாலட்சுமியும் சேர்ந்து நம்ம ஆற்ற விட்டு சென்று விடுவாள் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களோட கருத்து இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் இருக்கா இல்லையா முன்னோர்கள் வந்து நம்ம ஆத்தோட நுழைவு பகுதி வீட்டோட அந்த நுழைவு பகுதி இருக்கு இல்லையா அந்த தலைவாசல் படியில் தான் எப்போதும் நின்றுருக்கா அதாவது நின்றுண்டு பார்க்குறாம் நம்மளோட சந்ததிகள் எப்படி வாழறா அப்படின்னு பார்க்குறலாம் அதனால் நிலப்படி வைக்கும்போது அந்த ஆத்தோட குடும்பத் இல்லையா அந்த ஆற்று பொண்ணு என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த சமயத்தில் எந்த வீட்டு விளக்கெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் நல்ல நேரம் பார்த்து தேதி பார்த்து கிழமை பார்த்து அப்போ தான் வந்து அதை செய்யணும் ஸோ எப்போவுமே நிலப்படி பொழுது கவனமாக இதை வந்து பார்க்கணும் பெரியவாலாம் இருந்தால் அதை கண்டிப்பாக சொல்லுவாள் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவாள் அதனால தான் நம்ம வந்து பெரியவர்கள் இல்லை யாராக இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்வான்னா இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஆற்றுல வந்து உங்கள் மாமியார் இருக்கா இல்லை அம்மா இருக்கா பெரியவாவில் வந்து தொட்டுக்க சொல்லுவாள் நிலப்படியை அதுக்கப்புறம் அந்த ஆற்று குடும்ப தலைவி தொட்டுப்பா ஸோ எல்லோரும் தொட்டுண்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல சுமங்கலையாக எல்லோரும் போய் தொட்டுண்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிலப்படியை வைப்பாள் ஸோ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் மிகுந்தது நம்மளோட நிலப்படி ஸோ ரொம்ப கவனமாக அதை நம்ம வந்து கொள்ளணும் பல இடங்களில் பல பகுதிகளில் இது ரொம்ப கவனமாக வச்சுட்டு இன்னும் அதை நல்லா ஐதீகம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவாலும் இருக்கா இந்த ப்ரொசீஜர்ஸை தெரியாதவா இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கோ ஸோ வாசப்படியில் தான் நம்மளோட முன்னோர்களோட ஆன்மாக்கள் நின்றுண்டு நம்ம எப்படி நம்மளோட அடுத்தடுத்த சந்தனி சந்ததியினர் வந்து வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கா எப்படி நடத்துறா அப்படின்றத பார்த்துட்டுருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் எந்த காரணத்தை கொண்டும் அவளை அந்த பிரிவாள அவளோட ஆன்மாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது அவ மதிக்கக்கூடாது இல்லைனாக்கா அங்கேயே நின்றுண்டு சில பேர்லாம் அந்த நிலப்படியில் படுத்து தலையை வச்சுன்னு கூட படுத்துட்டுருவா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் வந்து அந்த முன்னோர்களோட அந்த ஆன்மாவை அவமரியாதை பண்ணுறதா அர்த்தம் ஸோ அந்த மாதிரி அவமதிக்கும்படியாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் ஸோ இனிமே நிலப்படி கிட்டக்க நின்னு இல்லை அது மேல் நின்னுண்டு அதோட அந்த சைட்லேயோ ஆற்றுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் பரிமாற்றம் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கோட கூட நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க சி யூ பபாய் டாட்டா டேக் கேர்